நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உலகத்தில் வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. எஸ்பெஷலி இந்தியா தான் வந்து டயபெட்டிக் கேபிட்டலாக மாறிட்டு வருது. ஸோ நம்மளால் நிறைய பேத்துக்கு வந்து சர்க்கரை நோய் வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு மேஜர் ரீசன் வந்து உங்களுக்கே தெரியும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாது நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப தப்பாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உணவு பழக்கம் மேஜராக 90% நம்மளோட உணவு பழக்கம்னால தான் வந்து நமக்கு டயபெட்டிஸ் வருது. ஸோ உணவு பழக்கம் மூலமாக நம்மளோட டயபெட்டிஸை வந்து நம்மளை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம், நமக்கு வராமல் ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ அப்படி வந்து டயபெட்டிஸ் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாலும் இல்லை வராமல் இருக்கணும்னாலும் உங்களோட பிளட் சுகர் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். நாங்கள் சதீஷ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் கண்டிப்பாக ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப ஹாப்பியாக சேஃபாக இருக்கேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயபெட்டிஸ் அதிகமாக இருக்கவங்க, அதாவது ரத்த சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கவங்க எதை எந்த உணவுகளை சாப்பிட்டா அதை வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் சதீஷ். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்த சேனல் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. கூட இருக்க அந்த பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபியூச்சர் போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களை வந்து சேர்ந்துட்டே இருக்கும். ஓகே சூப்பர். இப்போ வந்து நான் எத்தனை உணவு எழுதி வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 10 உணவு எழுதி வச்சிருக்கேன். 10 உணவு வந்து நீங்கள் உங்களோட ரெகுலர் டயட்டில் சேர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களோட பிளட் சுகர் லெவல் வந்து ஸ்பைக் ஆகாது, அதை கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் இது ஒரு மேஜர் டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உணவுகள் வந்து சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணாது. அதாவது இதை சாப்பிட்டா போதும் டயபெட்டிஸ் டேப்லெட் சாப்பிட மாட்டா அப்படிங்கிறது ஒரு தப்பான கருத்து. எந்த உணவுனாலையும் வந்து டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. டயபெட்டிஸ் வந்ததுக்கப்புறம் வராமல் இருக்கும்போது உணவு மூலமாக நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணலாம். வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு மெடிசினல் சப்ளிமெண்ட் எடுத்துதாகணும். அப்படி எடுக்கும்போது கூட இந்த உணவுகள் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட பீக்கிங் வந்து கம்மியாக இருக்கும். அதாவது பிளட் சுகர் லெவல் அதிகமாக இருந்தால் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அது என்னென்ன உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூசணிக்காயோட விதைகளும் அந்த பூசணிக்காயாகட்டும் அதில் வந்து நிறைய ஃபைபர்ஸ் இருக்குது, ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, அது உங்களோட ரத்த சர்க்கரையோட அளவு நல்லா மெயின்டைன் பண்ணுது. ரெண்டாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, சீ ஃபுட்ஸ் அதாவது கடல் உணவுகள், மீன் சம்மந்தமான மீன் நண்டு அந்த மாதிரி கடல் உணவுகள் எல்லாமே வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், நல்ல ஃபேட்ஸ் இருக்கும், வைட்டமின்ஸ் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் மினரல்ஸ் நிறைய இருக்கனால உங்களோட பிளட் சுகர் லெவலை நல்லா மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நட்ஸ் அதாவது பாதாம் வேர்க்கடை அந்த மாதிரி நட்ஸில் வந்து ஒரு லிமிடெட் குவான்டிட்டி எடுத்துக்கிற மூலமாக உங்களுக்கு பசி உணவு கடுப்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ரத்த சர்க்கரையோட அளவு அதிகப்படாது, ரொம்ப அதிகமாகாதுன்னு சொல்கிறாங்க. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரக்கோலி இல்லாட்டி காலிஃப்ளவர். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரத்த சர்க்கரையோட அளவு வந்து குறைக்கிறது நல்லா ஆக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து நீங்கள் உங்களோட ஒரு வாரத்தில் ஒரு டைமாவது ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களோட உணவில் சேர்த்துக்க ட்ரை பண்ணுங்கள். அஞ்சாவது விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா வெண்டக்காய். ஸோ வெண்டக்காய் வந்து ஆன்டி டயபெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கிற ஒரு காய். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அதாவது இந்த டர்க்கி இருக்கு இல்லையா, டர்க்கியில் வந்து இது வெண்டக்காயோட விதையை வந்து டயபெட்டிஸ்க்கு வந்து ஒரு நல்ல சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ வெண்டக்காய் வந்து ஒரு நல்ல விஷயம், உங்களோட உணவு சேர்த்துக்கலாம். ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பீன்ஸ். ஸோ பீன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, எஸ்பெஷலி அந்த முளைக்கட்டின பீன்ஸ்லாம் வந்து உங்களோட ரத்த சர்க்கரை எல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணுது, உங்களோட பசியை நல்லா கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆறாவது விஷயம் நான் சொல்லிட்டு, ஏழாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா விதமான சீட்ஸும் அதாவது உங்களுக்கு என்னென்ன விதைகள் கிடைக்குதோ அதாவது பம்கின் சீட்ஸ் உங்களுக்கு அந்த விதைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு ஃபில்லிங்காக இருக்கும், அதாவது பசி எடுக்காது. அது மட்டும் இல்லாமல் அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃபில்லிங்கான உணவு கொடுக்கும். அதாவது ஒரு நாளைக்கு 30 கிராம் விதைகள் நீங்கள் எந்த விதைகள் எடுத்தாலும் சரி சாப்பிடலாம், பூசணிக்காய் விதை எடுக்கலாம். ஸோ நிறைய விதைகள் இருக்குது. ஸோ நீங்கள் அதை சாப்பிட்றது மூலமாக உங்களோட டயபெட்டிஸ் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. எட்டாவது உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை. ஸோ முட்டை வந்து நல்ல குட் ஃபேட்ஸ் இருக்குது, வைட்டமின்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு அது பசியும் கண்ட்ரோல் பண்ணுது, உங்களோட டயபெட்டிஸோட லெவலையும் குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்பதாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ். ஓட்ஸில் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, நிறைய ஃபைபர் இருக்குது. டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு ஓட்ஸ் வந்து ரொம்ப நல்லது, உங்களோட சுகர் லெவலை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பத்தாவது கடைசி விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியா சீட்ஸ். ஸோ சியா சீட்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியும், அந்த சியா சீட்ஸ் வந்து நீங்கள் உங்களோட ஃபுட்ஸில் எப்படி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அதை வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்க மூலமாக அதில் ஃபைபர் கண்டென்ட் நிறையா இருக்குது, அது போக அதில் ஆன்டிஆக்சிடென்ட் நிறையா இருக்குது. ஸோ அது வந்து உங்களோட பிளட் சுகர் லெவலை கண்டிப்பாக நல்லா மெயின்டைன் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நான் சொன்ன இந்த 10 உணவுகளை வந்து உங்களோட டயட்டில் சேர்த்துக்கிறது மூலமாக உங்களோட பிளட் சுகர் லெவல் வந்து உங்களுக்கு வராமல், அதாவது டயபெட்டிஸ் வராமல் இருந்தாலும் அதிகமான பிளட் சுகர் லெவல் ஆகாமலும் உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும். அப்படியே டயபெட்டிஸ் வந்திருந்தாலும் அந்த பிளட் சுகர் லெவலை ஓரளவுக்கு கண்ட்ரோல் கொண்டு வரக்கு இந்த மாதிரி உணவுகள் உணவு இந்த மாதிரி உணவுகள் உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து உங்களோட உணவில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. ஹோப் இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க அந்த பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபியூச்சர் போட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்துட்டு இருக்கும். அடுத்து இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை வந்து பார்க்குறேன். அண்ட் தென் மாற்றம் அடைய மாறது. நன்றி.